அனைவருக்கும் வணக்கம். இப்போ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் டாபிக் பார்க்க போகிறோம். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் யூஸ் பண்ணி எப்படி காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்க போகிறதுன்னு பார்ப்போம். ஒரு எக்ஸாம்பிள் சமைப்பை பார்ப்போம். ஒருவர் ரூபாய் 7500 4% கூட்டு வட்டி வீதத்தில் 2 ஆண்டுகளுக்கு அவர் பெறும் கூட்டு வட்டி தொகை எவ்வளவு? ஃபஸ்ட்டு சம்பளம் கொடுத்துருக்கதை எடுத்து எழுதுவோம். இதில் வந்து பி வந்து 7500, வட்டி வந்து 4%, அதாவது ஆறுன்னு எடுத்துக்கணும். R = 4%. என்னங்கிறது இயர், அப்போ வந்து 2 வருஷத்துக்கு கொடுத்துருக்காங்க. இப்போ முத வருஷத்துக்கு கண்டுபிடிப்போம். 7500 4% என்னன்னு கண்டுபிடிக்கணும், அதான் முத வருஷத்துக்கு. இப்போ 4% போடணும். இந்த ரெண்டு சைஃபருக்கு இந்த ரெண்டு சைஃபரை அடி வாங்கிறோம். அப்போ 75 × 4 மல்டிப்ளை பண்ணணும். பண்ணோம்னா 300 வரும். இதான் முதல் வருஷத்துக்கு கிடைக்கும். ரெண்டாவது வருஷத்துக்கு இந்த 300 தான். அந்த 300 4% என்னன்னு இப்போ பார்க்கணும். இப்போ அதை சிம்பிளிஃபை பண்ணணும். ரெண்டு சைஃபருக்கு ரெண்டு சைஃபர் அடி வாங்கிறோம். இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணோம்னா 12, 300 + 12 312, இதான் ரெண்டாவது வருஷத்துக்கு கிடைக்கும். இப்போ 1 2 ஆட் பண்ணோம்னா அதான் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் வரும். அப்போ 612 வரும். இதான் 2 வருஷத்துக்கு கிடைக்கிற காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். சப்போஸ் அவங்க 3வது வருஷம் கேட்டிருக்காங்கன்னா இந்த 312 திரும்ப 4% கண்டுபிடிக்கணும். 312, அந்த 312 4% என்னான்னு பார்க்கணும். இது ரெண்டையும் அடித்து போட முடியாது, அதனால் ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி 2 டிஜிட் தள்ளி புள்ளி வச்சுக்கணும். இப்போ 312 4 மல்டிப்ளை பண்ணுவோம். பண்ணோம்னா 12.48 வரும். ஏன்னா டிவைடட் பை 100. 312 இந்த 12.48 ஆட் பண்ணணும். ஆட் பண்ணோம்னா நமக்கு வந்து 324.48 வரும். இதுதான் 3rd இயருக்கு கிடைக்கிற காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். இப்போ 1, 2, 3 இது 3 ஆட் பண்ணோம்னா 3 வருஷத்துக்கும் கிடைக்கிற காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் என்னன்னு தெரிஞ்சிடும். இந்த 3 இயரையும் ஆட் பண்ணோம்னா நமக்கு 936.48 கிடைக்கும். இதுதான் 3 இயருக்கு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்.